Hello viewers, welcome to Food Mom Kitchen. Stay home, stay safe. இன்றைய சூழ்நிலையில் நம்ம வந்து காஃபி டீக்கு பதிலாக நம்ம ஒரு கஷாயமோ இல்லை ஸ்ட்ரென்த்தான ராகி மால்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கிறது கஞ்சி இது மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ராகி மால்ட் செய்யலான்ருக்கேன். அதுக்கு வந்து நம்ம கேழ்வரகு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை அதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இது ஏலக்காய் பவுடரில் சுகர் போட்டு ஏலக்காய் ஓட்டி வச்சுருக்கேன் பவுட்ராக ஃப்ளேவருக்கு. பால் தேவையான அளவு, பால் தேவையான அளவு தண்ணி, இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ராகி, இந்த ராகி அரைச்சி வச்சுருக்க ராகியில் ஒரு கப்பு போட்டுக்கிறோம். அதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அதில் பால் ஆட் பண்ணி சர்க்கரை போட்டு நம்ம ஏலக்காய் போட்டு குடிக்க வேண்டியதான். இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ராகி மால்ட். பால் டிஃபன் இல்லைன்னா கூட ஹெல்த்தியாக ஒரு டம்ளர் குடித்தாலே போதும், நல்லா நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ராகி மால்ட் வந்து நல்லா கொஞ்சம் கிண்டுறேன். நல்லா வேகணும், மாவு நல்லா வேகணும். அதில் நம்ம பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். நல்லா வேகட்டும். நல்லா கொதித்து மாவு வெந்து வந்தோடனே கொஞ்சம் நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி ஏலக்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு மார்னிங் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ட்ரிங்க்கு. இது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ட்ரிங்க்கு, இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம். ஒரு கப்பு கேழ்வரகமாக இருந்தால், ஒரு டம்ளர் பால் இருந்தால் போதும், டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபில்லிங்காக மார்னிங்கில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம். டிஃபன் சாப்பிடாட்டினா கூட இதில் ஒரு டம்ளர் சாப்பிட்டோம்னா நம்ம ஃபில்லிங் ஆகிடும். காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இதில் நான் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். ஏலக்காய் சர்க்கரையோடு நுணுக்கி வச்சுருக்கேன் நான். அதிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுப்போம். ஆர்டினரி சர்க்கரையும் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், ஆனால் நாட்டு சர்க்கரை நல்ல ஹெல்த்தி, அதனால் நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்முடைய சுவையான இன்ஸ்டண்ட்டான ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒரு பிஞ்ச் சுக்கு பவுடர் போட்டுக்கலாம். நம்ம ஒரே ஒரு பிஞ்சு சுக்கு பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஹெல்த்தியான ராகி மால்ட் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி, நம்ம ஹெல்த்தி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு காலை டிஃபன் வந்து டெய்லி இட்லி சப்பாத்தி நம்ம வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றோம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கப் சாப்பிட்டோம்னா ஃபில்லிங் ஆகிடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான ராகி மால்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நம்முடைய சுவையான ராகி மால்ட்டு இன்ஸ்டன்ட் ராகி மால்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப பார்க்கவே எம்மையாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூவர்ஸ்.